பிரியமானவர்களே, இந்த வாக்குத்த செய்தியின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 11 மாதங்கள் நம்முடைய தேவன் நம்மை கண்மணி போல பாதுகாத்து வழித்து வந்திருக்கிறார். அவர் புதிய மாதத்தை நமக்கு தந்திருக்கிறார். இந்த ஆண்டுடைய 2022 ஆண்டுடைய கடைசி மாதத்தில் நாம் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் இம்மட்டுமா உங்களை கண்ணின் மணி பாதுகாத்து வழித்து வந்திருக்கிறச்சு நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலே நம்மை நன்மையினால் நிரப்புகிற தேவனாய் காணப்படுகிறார். ஒன்றுக்கு சோர்ந்து போக வேண்டாம். இந்த புதிய மாதத்திலே நம்முடைய தேவன் நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் புதிய கிருபையும் புதிய இரக்கத்தையும் புதிய தெய்வம் தந்து கர்த்தர் தாமே நிறைவாய் பிளஸ் பண்ணுகிற தேவனாய் காணப்படுகிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. இதுவரை ஒருவேளை நீங்கள் இந்த வேளையில் சோர்ந்து போனவர்களை கூட காணப்படலாம். இந்த மாதம் நம்முடைய தேவைகள் அதிகமாக இருக்குது. கிறிஸ்மஸ் வருது, நியூ இயர் வருது, நிறைய தேவைகள் இருக்குது நம்முடைய வாழ்க்கையில். இந்த பிள்ளை நம்முடைய பிள்ளைகளுக்கு குடும்பத்துக்கு நம்ம ட்ரெஸ் எடுக்கணுமே, நிறையா நம்ம தேவைகள் காணப்படுது. நம்ம என்ன செய்யும்? ஒருவேளை நீங்கள் எதிர்பார்ப்போடு இருக்கலாம், கையில் ஒன்றுமே இல்லையே, ஒரு தேவை சந்திக்கப்பட வழியே இல்லையே, நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஐயோ, பலவீனத்தோடு இருக்கிறானே. இந்த மாதத்துடைய ஹாஸ்பிட்டல் செலவு பார்ப்போனா, குடும்ப செலவை பார்ப்போனா, இல்லை ஃபெஸ்டிவலுடைய தேவையை சந்திக்க பார்ப்போனா, என்ன என்ன செய்ய போகிறோம் தெரியலையே. நீங்கள் ஒருவேளை நினைத்து கொண்டிருக்கலாம். ஒன்றுக்கு சொந்து போக வேண்டாம். நம்முடைய தேவனமே ஆசீர்வதிக்கிறவர். அவர் வாக்குத்தத்தின் தேவன், வாக்கு மாறா தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். பிரியமானவளே, ஹல்லேலூயா. ஓ, ஆண்டு இம்மட்டுமாய் நடத்தி வந்திருக்கிறார் அல்லவா. இந்த 11 மாதம் கண்ணீர் மணி போல பாதுகாத்து வழியெடுத்து வந்தார் அல்லவா. ஆகவே இந்த மாதம் நீங்கள் நிறைய நன்றி சொல்லுங்கள். இந்த ஆண்டை நாம் முடிக்க போகிறோம் பிரியமானவளே. ஆகவே இந்த மாதம் முழுமையாக நிறைவாக நீங்கள் ஆண்டுக்கு நன்றி செலுத்துங்க. இது நன்றி செலுத்துகிற மாதம். இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் தேவனுக்கு நன்ற உள்ளத்தின் ஆழத்தை நீங்கள் நன்றி செலுத்துங்க. அவர் இந்த இம்மட்டுமாய் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து அவர் தந்த வாக்குத்தத்தங்கள்லாம் குறித்து அவருக்கு நன்றி செலுத்துங்க. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் நம்மை நிறைவாய் பிளஸ் பண்ணுகிற தேவனாய் காணப்படுகிறார். இந்த மாதத்தில் நீங்கள் அதிகமாக செய்ய வேண்டியது அவர் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள்லாம் சொல்லி 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 நீங்கள் அவருக்கு தேங்க்ஸ் பண்ணுங்க. பிரியமானவர்களே, ஆனால் அவர் நிறைவே இதுவரைக்கும் அவர் எந்தெந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றி தந்திருக்கிறாரோ, என்னென்ன நன்மை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறாரோ, அது எல்லாவற்றையும் நீங்கள் அவருக்கு நன்றி செலுத்துங்க. பிரியமானவர்களே, தேவன் தந்த நல்ல குடும்பத்துக்காக நன்றி செலுத்துங்க. நல்ல கணவனுக்காய், நல்ல மனைவிக்காய் நன்றி செலுத்து. நல்ல பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துங்க. நல்ல தாய் தாப்பனுக்காக நன்றி செலுத்துங்க. நல்ல உறவுகளுக்காக, நல்ல உடன்பிறப்புகளுக்காய், நல்ல சபைக்காய், நல்ல ஊழியருக்காய் நீங்கள் நன்றி செலுத்துங்க. பிரியமானவர்களே, இது வரைக்கும் என்னென்னலாம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நன்மை செய்திருக்கிறாரோ எல்லா நன்மைக்கு தேங்க்ஸ் பண்ணுங்கள். நிறைவாய் நிறைவாய் நன்றி செலுத்துங்க. இது நமக்கு நன்றி செலுத்துகிற மாதம். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் ஒன்றுக்கு சொந்து போக வேண்டாம். உங்களுடைய குறைவை நிறைவாய் மாற்றுகிற தேவன், நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவன், அவர் வாக்கு மாறாத தேவன், அவர் வாக்குத்த தேவன், அவரை சொல்லுகிறதை நிறைவேற்றுகிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. விசுவாசமுள்ள ஜபம் பிணியாளை ரட்சிக்கும். நம் விசுவாசத்தோட தேவ சம்பந்தத்தில் நம்ம எதெல்லாம் கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொள்வோம். பிரியமானவர்களே, இந்த ஆண்டு ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டு நமக்கு வாக்கு பண்ணி தந்தார், நான் உன்னை பத்திரமாய் பார்த்துக்கொள்வேன்னு சொல்லி எருமியா திருக்கு எழுதிய புஸ்தகத்தில் 40 அதிகாரம் 4 வசனத்தில் ஆண்டவர் சொன்னார். இப்படியாக நான் உன்னை பத்திரமாய் பார்த்துக்கொள்வேன். அதே வாக்குத்தத்தை இந்த மாதத்திலேயே ஆண்டவர் நமக்கு நிறைவேற்றி கொடுக்க வல்லமில்லவராக இருக்கிறார். நான் உன்னை பத்திரமாய் பார்த்துக்கொள்வேன். ஆம் பிரியமானவர்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் நிச்சயமாய் பத்திரமாய் பார்த்துக்கொள்வார். உங்களுடைய சபையை, உங்களுடைய வேலையை, உங்களுடைய ஊழியத்தை எல்லாவற்றையும் ஆண்டவர் பத்திரமாய் பார்த்துக்கொள்வார். பிரியமானவர்களே, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். அவன் நன்மையை உண்டு பண்ணுகிற தேவன். நான் உன்னை பத்திரமாய் பார்த்துக்கொள்வேன். ஆண்ட சொன்ன நிச்சயமாக நடக்கும். ஒரு மனிதன் நிச்சயமாக நான் உனக்கு செய்வேன் அப்படின்னு ஒரு மனிதன் சொல்லுகிற பொழுது நம்ம அதை நம்புகிறோம். டாக்டர் சொல்லுகிறார், நான் உன்னை நான் நல்லபடியாக அந்த ஆப்ரேஷன் செய்து கொடுத்துருவேன், உன்னை நான் காப்பாற்றுவேன்னு ஒரு டாக்டர் சொல்லுகிறார். உடனே அந்த வார்த்தையை நாம் நம்புகிறோம். ஒரு மந்திரி சொல்லுகிறார், உங்களுடைய தேவையை நான் சந்திப்பேன், நிச்சயமாக உங்களுடைய இந்த மனுவுக்கு நான் பதில் கொடுப்பேன். மந்திரி சொல்லுகிறார், ஒரு அதிகாரி சொல்லுகிறார், உங்களுக்கு இந்த மாதம் இந்த காரியத்தை முடித்து தருவேன் சொல்லுகிற பொழுது நாம் அதை நம்புகிறோமே. ஆனால் அதை காட்டிலும் பெரிய தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. வானத்தை பூமி உண்டாக்கினவர், நமக்காய் கல்வாறு சிலுவையில் ரத்தம் சிந்தின தேவன், மறித்து மீண்டும் மூன்றாம் நாள் உயிரோடு இருந்து உயிர் தந்த வல்லமில்ல தேவனா இன்றைக்கு ஜீவிக்கிற நம்முடைய இரட்சகராக இயேசுகிற சொல்கிறார், உன்னை நான் பத்திரமாய் பார்த்துக்கொள்வேன்.
இந்த இறைமை அதிகசி எழுதிய புஸ்தகத்தில் நாம் பார்க்குறோம், பாபிலோனுக்கு கொண்டு போகும்படி எருசலேமிலும் யூதாவிலும் சிறைகளாய் பிடித்து வைக்கப்பட்ட ஜனங்களுக்குள்ளே விலங்கிடப்பட்டிருந்த இறைமையாவை காவற் சேனாதிபதியாகிய நெபுசாரதன் விடுதலையாக்கி ராமாவிலிருந்து அனுப்பிவிட்ட பின்பு அவன் சொல்கிற காரியங்கள். கத்ரால் இறைமையாவுக்கு வார்த்தை உண்டாகிறது. காவற் சேனாதிபதி எரேமியாவை பார்த்து சொல்கிறான், உன் தேவனாய கர்த்தர் இந்த ஸ்தலத்துக்கு வர இருக்க தீங்கு, இந்த ஸ்தலத்துக்கு தீங்கு வரும்னு சொன்னால் அதெல்லாம் செய்து கொடுத்து காட்டியிருக்கிறார், எல்லாம் நடந்திருக்குது. இப்படி கூட நீ கேளு, என் வார்த்தை செய்து கொடுத்து உன்னை நான் விடுவித்திருக்கிறேன், நான் உன்னை பத்திரமாக பார்த்துக்குவேன், வா நீ என் கூட வா அப்படி சொல்லிவிட்டு அந்த காவற் சேனாதிபதி சொல்லுகிறான் எரேமியாவை பார்த்து. ஆம் பிரியமானவர்களே, ஒரு மனிதனால் நான் உன்னை பத்திரமாய் பார்த்துக்கொள்வேன்னு சொல்லி சொல்ல முடியும்னு சொன்னால் நமக்காக ஜீவனை கொடுத்த தேவனால் ஏன் முடியாது? நிச்சயமாய் முடியும். அவர் நமக்காக இரத்த சிந்தி நம்மை மீட்டுக்கொண்ட தேவன். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே அவர் நமக்கு பாதுகாப்பு கொடுக்குறார். நம்முடைய பாவத்தையும் சாபத்தையும் எல்லா சத்துண்டு கிரியைகளுக்கு தீமைக்கு விலைக்கு நம்மை பாதுகாக்கிறவர். உன்னை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை நான் பெருகவே பெருகப்படு, இதோ நான் வியாதி உணர்ந்து விலக்கப்படுவேன், நான் சௌக்கியத்தை ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன் ஆண்டு சொல்லியிருக்கிறார. நிச்சயமாய் நடக்கும். நான் உன்னை பத்திரமாய் பார்த்துக்கொள்வேன். இந்த வார்த்தையின் மூலமாய் தேவன் நம்மோடு தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். பிரியமானவர்களே, இந்த மாதிரி நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை பார்த்துக்கொள்வார். நம்முடைய வாழ்க்கையில் எது நடந்தது கவலைப்படாதீங்க, எது நடந்தாலும் அது நன்மைக்கு எதுவாகத்தான். ஆம் பிரியமானவர்களே, கர்த்த செயனத்தை ஒன்றும் தடைபடாது. நம்ம நினைக்கலாம் ஒரு வேலை எல்லா வாக்குத்தத்தும் நல்லா தான் இருக்குது, ஆனால் சூழ்நிலையை பாருங்கள், எனக்கு விரோதமாய் காணப்படுது. நான் நல்லா ஜபம் பண்ணி பார்க்குறேன், உபவாசம் வந்து பார்க்குறேன், ஆராதனை போய் பார்க்குறேன், எல்லாம் தான் நான் செய்து பார்க்குறேன், ஏழைகளுக்கு நிறைய தாராளமாக கொடுக்குறேன், ஆண்ட சின்ன ஒவ்வொரு காரியத்தை நான் நிறைவேற்றி வைக்கிறேன், ரசம் வா கொடுக்குறேன், காணி கொடுக்குற எல்லாம் கொடுக்குறேன், ஆனாலும் ஏன் என் வாழ்க்கையில் ஒரு குறைவு? ஒரு நன்மையை காணமே நாம் யோசிக்கலாம். ஒன்றுக்கு சோர்ந்து போக வேண்டாம். தேவ நிறைய வாக்கு பண்ணியிருக்கார், அதை எப்போ நிறைவேற்றுவார்? குறித்த காலத்தை அவர் நிறைவேற்றி முடிப்பார். பிரியமானவர்களே, அவர் சொல்லாங்க, அவர் கட்டளையிட நிற்கும். ஒன்றுக்கு சோர்ந்து போக வேண்டாம். உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்துஸ் மகிமைக்குள்ளே நிறைவாக்கப்படும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் செய்து முடிக்கிற தேவன். ஆம் பிரியமானவர்களே, தேவனால் கூடாத ஒன்றில்லை. யோசேப்புக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார், சொப்பனத்தின் வழியாக உன்னை நான் பெரிய ஜாதியாக்கும், உன்னை நான் உயர்த்துவேன். ஆம், அவன் சொப்பனம் கண்டதுக்கு அப்புறம் உன்னுடைய சகோதரர் உன்னை பணிந்து கொள்வார்கள், தாய் தாப்பு உன்னை பணிந்து கொள்வார்கள். ஆண்டவர் சொப்படுத்த வழியாக பேசு. இதை போய் சகோதரர்கிட்ட போய் சொல்கிறா, தன்னை தாய் தாப்பாட சொல்கிறா, பாரு எல்லாம் ஏற்று நிற்கிறாங்க. இது எப்படி நடக்கும்? நாங்கள் உன்னை வணங்குவோமா? நீ அவ்வளோ பெரிய ஆளா? பாருங்க, அந்த சொப்பனம் கண்டதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கையிலே சூறாவளி வீசுகிறது. சகோதரவனை கொலை செய்ய எத்தனைக்கிறார்கள். நீ உயிரோடு இருந்தால் தான் நடக்கும். சரி, உன சாகடிக்கிறதை காட்டிலும் அடிமையாக விற்றுலான்னு சொல்லி விற்றுட்டாங்க. போர்த்து பார், அடிமையாக வாங்கிட்டு போகிறான் அவனை. அங்கே போனதுக்கப்புறம் அவனுக்கு கெட்ட பேர் சூட்டப்படுகிறது, அவன் அவமானப்படுத்தப்படுகிறான், நிந்திக்கப்படுது, ஜெயிலுக்கு கொண்டு போகப்படுகிறான். யோசேப்போடு கூட சிறைச்சாலையிலே ரெண்டு பேர் அடைக்கப்பட்டிருந்தார்கள். ராஜாவுக்கு சமைத்து கொடுக்குற சுயம்பாகி பானபாத்திரக்காரன் ரெண்டு பேரும் அங்கே அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. அவளுக்கு சொப்பனத்தில் வந்த காரியத்தை யோசேப்பு அங்கே வெளிப்படுத்துகிறார். அப்பொழுது பானபாத்திரக்காரன் சொல்லுகிறார், நீ ராஜா சமூகத்தில் போகிற பொழுது என்னை குறித்து சொல், என்னை வெளியே விடுவித்து கொண்டு வருவதற்கு ஒரு வழி செய். ஆனால் அதை அவன் மறந்து போனான். ஆனால் ஏற்ற நேரம் வந்தபொழுது ராஜாவுக்கு ஆண்ட சொப்பனத்தில் பேச ஆரம்பிக்கிறார். அவன் அதிலே
பார்வோன் கலங்கி போய் நிற்கிறான். இந்த சூழ்நிலை தான் ஞாபகம் வருது. அந்த பானபாத்திரக்காரனுக்கு சிறைச்சாலையில் இருக்க யோசேப்பை குறித்து அவன் சொல்கிறான். இப்போ யோசேப்பு ராஜா சமுத்திர அழைத்து வரப்படுகிறான். ராஜாவுடைய சொப்பனத்துக்கு அங்கு விளக்கம் கொடுக்கிறான். ராஜா அதை அறிந்து அவனையே அங்கு தலைமையாக மாற்றுகிறார். தேசத்துக்கு அதிபதியாய் அவனை அதிகாரியாக மாற்றுகிறான், உயர்த்தப்படுகிறான். ஆம்பிரியமானே, தேவன் அவனுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை எல்லா சூழ்நிலையும் பார்த்து அவனோட வாழ்க்கையில் போராட்டம் வந்து பிரச்சனை எல்லாம் இருந்துச்சு. ஆனால் ஒரு தீங்கு வரா, தேவன் அவனை பாதுகாத்து வழி நடத்தி அவனை கொண்டு உயர்த்த வேண்டிய, அவனை கொண்டு செய்ய வேண்டிய அந்த காரியத்தை கர்த்தர் அவனை கொண்டு செய்து அவனை உயர்த்தினார். பிரியமானவர்களே, அவனை பத்திரமாய் பார்த்துக்கொள்வேன், அவனை பத்திரமாய் பார்த்துக்கொள்வேன். ஆம், உயர்த்தப்படுகிறான். தேசத்தில் பிரச்சனை, சகோதரர்கள் ஓடி வராங்க, தகப்பன் ஓடி வருகிறான். அவளை யோசேப்பு காப்பாற்றுகிறான். ஆம் பிரியமானவர்களே, உங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை உங்களை கொண்டே ஆண்டவர் செய்வார். ஆண்டவர் வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறிடார். ஒன்றுக்கு சோர்ந்து பார்க்க வேண்டாம். இந்த மாதத்தில் உங்களை நான் பத்திரமாய் பார்த்துக்கொள்வேன். நிச்சயமாய் ஒரு சேதம் வராமல், ஒரு தீங்கு வராங்க, ஒரு தீமை வராமல் டாக்டர் உங்களை பயமுறுத்தியிருக்கலாம். நீங்கள் படிக்கிற, உங்களுக்கு பாடம் நடத்தி கொடுக்குற டீச்சர் சொல்லியிருக்கலாம், பயப்பட வேண்டாம். உங்கள் மேல் அதிகாரி உங்களை குறித்து சொல்லியிருக்கலாம், பயப்படுகிற காரியத்தை நீங்கள் ஒன்றுக்கு பயப்பட வேண்டாம். ஆண்டுச்சு, உன்னை நான் பத்திரமாக பார்த்துக்கொள்வேன், உங்களுடைய பிரயாணம் பாதுகாப்பாக இருக்கும், உங்களுடைய தொழில் ஆசீர்வாதமாக இருக்கும், நீங்கள் எதிர்பார்த்த சகல நன்மை கிடைக்கும். பிரியமானவர்களே, எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்துவார். உன்னை நான் பத்திரமாய் பார்த்துக்கொள்வேன், எல்லா தேவையும் சந்தித்து உன்னுடைய எல்லா காரியத்தையும் நிறைவேற்றி கர்த்தர் அந்த மாதத்தில் உங்களுக்கு பாதுகாப்பை கட்டளையிட்டு பத்திரமாய் பார்த்துக்கொள்வார். ஒன்றுக்கு சொத்து போக வேண்டாம். ஜெபமில்லாமல் அப்படியே கண்களை மூடுங்க. இருக்கிற இடத்துல உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தாவை துதிக்கிற நன்றி செலுத்தேன். துதிக்கணவாஸ்திரே, தருமையான இந்த புதிய மாதத்தில், இந்த டிசம்பர் மாதம் முதலாம் தேர்ந்த வாக்கு தத்துவத்தின் செய்தி வழியாக உன்னை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய சமூகத்தில் நிற்கிறாங்க. அப்பா, உன்னை நான் பத்திரமாய் பார்த்துக்கொள்வேன் வாக்கு பண்ணியிருக்கிறீரே ஆண்டவரே. இந்த வாக்கு தத்துவம் நம்முடைய பிள்ளையோட வாழ்க்கையில், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிறைவேறட்டு சுவாமி. எதிர்பார்த்து சால நன்மை தந்து ஆசீர்வதிங்க. பயந்துருக்கிற காரியங்களுக்கெல்லாம் விளக்கி ஆண்டவரே, எல்லா பயத்துக்கும் திகிலுக்கும் போராட்டங்களுக்கும் சத்துண்ட சகல கிரியைகளுக்கும் சூன்யங்களுக்கும் மாந்திரிகளுக்கும் வியாதி பலவீனம் போராட்டம் வறுமை தரித்திரம் எல்லாவற்றுக்கும் விளக்கி பாதுகாத்து பத்திரமாய் வழிநடத்தி ஆசீர்வதிப்பீராக. புதிய ஆண்டை காணும்படியாய், ஆமாப்பா, வரப்போகிற புதிய ஆண்டுக்குள்ளே உங்கள் பிள்ளைகள் பிரவேசிக்கும்படியாய், அது நன்மையினால் நிரப்பப்படும்படியாய் கர்த்தர் கிருபை செய்யுங்க. வரப்போகிற புதிய ஆண்டு இந்த பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதத்தின் ஆண்டாக இருக்கட்டும். ஆண்டவரே, நன்மையின் கிருபையில் முடிவு சுற்றி ஆசீர்வதிங்க. இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் எடுக்கிற முயற்சியிலும் இந்த கரம் குழந்தை வழிநடத்தி ஆசீர்வதிப்பதாக. நீர் அப்படி செய்யப்படுறதுக்காக சுத்துறோம். எல்லா துதிகனமும் எல்லாம் செலுத்துகிறோம். இயேசுக்கு சம்ச்சபிக்கிறோம் சொல்ல அல்லப்பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் அவங்களை நிறைவே ஆசிரியப்பாராக. அல்லேலூயா.